அண்ணா கவனிடாக்கண்ணா, ரெண்டு கமா ஒன்னை வெட்டு புள்ளியாக கொண்ட இரு நேர்கோடுகள். வார்த்தை பாருங்க என்ன கொடுத்துருக்காங்க, வெட்டு புள்ளியாக இரு நேர்கோடுகள். புரியுதா? நேர்கோட்டினுடைய சமன்பாடு கொடுத்துருக்காங்க, ரெண்டு ரெண்டு இருக்குது இல்லையா. இப்ப இந்த நாலு ஆன்சர்ல எது கரெக்டு அப்படின்றது. அப்ப வெட்டு புள்ளியாகனா என்னன்னா ரெண்டு கோடு, இது ஒரு கோடு இது ஒரு கோடு, இந்த ரெண்டு கோடும் வெட்டக்கூடிய புள்ளி கொடுத்துருக்குறாங்க. அப்ப இந்த நேர்கோட்டினுடைய சமன்பாடும் இந்த நேர்கோட்டினுடைய சமன்பாடையும் தீர்க்கும் போது நமக்கு இது தீர்வு புள்ளியா வருது. புரியுதா? புரியுதா? சால்வ், தீர்க்க அப்படின்னு கொடுப்பாங்கல்ல, அப்ப ஆன்சர் கிடைச்சிருச்சு நமக்கு. அப்ப இந்த எக்ஸ் இருக்கிற இடத்துலயும் ஒய் இருக்கிற இடத்துலயும் நம்ம இந்த மதிப்பை பிரதியிட்டோம்னா இது என்ன பண்ணணும், சாட்டிஸ்ஃபை ஆகணும். புரியுதா? அப்ப நம்ம ஒவ்வொரு ஆப்ஷன்லயும் அதை செஞ்சு பார்க்கணும். அப்ப எது வந்து கரெக்ட் அப்படின்னு இப்ப பாருங்க. ஃபர்ஸ்ட் இதை எடுக்கிறேன், எக்ஸ் மைனஸ் ஒய் மைனஸ் த்ரீ, ரைட்டா? எக்ஸ் மைனஸ் ஒய் மைனஸ் த்ரீ ஈக்குவல் டு ஜீரோ. எக்ஸ் இது வந்து புள்ளி, புள்ளினா எப்படி இருக்கும், எக்ஸ் கமா ஒய், புள்ளிகளை நம்ம எப்படி குறிப்போம், எக்ஸ் கமா ஒய். வரிசை ஜோடிகள்ல முதல்ல வரக்கூடிய மதிப்பு எது, அதனுடைய மதிப்பு எக்ஸினுடைய மதிப்பு, இரண்டாவது வரக்கூடிய மதிப்பு ஒய்யினுடைய மதிப்பு. அப்ப எக்ஸ் இருக்கிற இடத்துல என்ன பண்ணும், ரெண்டு. ஒய் இருக்கிற இடத்துல என்ன பண்ணும், ஒன்னு. மைனஸ் மூணு ஈக்குவல் டு ஜீரோ. இப்ப இது என்னது, ரெண்டு மைனஸ் ஒன்னு மைனஸ் மூணு, குறிகள் ஒரே மாதிரியாக வந்தால் கூட்டி அதே குறியை இட வேண்டும். அப்ப மூணையும் ஒன்னையும் கூட்டினா நாலு, அதே குறியும் போது மைனஸ் நாலு. இதை பார்த்த உடனே சொல்லிடலாம், ரெண்டு சமமா வருமா, பூஜ்யம் இந்த பக்கத்துல வரதுக்கு வாய்ப்பு இருக்குதா, இல்ல நாலுல ரெண்டு போச்சுன்னா ரெண்டு, ஏன்னா குறிகள் மாறி வந்தால் கழிக்கணும், கழிச்சு எந்த எண்ணிலிருந்து கழிக்கிறோமோ அதனுடைய குறியை போடணும். அதனால இவ்வளவு எல்லாம் செய்யவே வேண்டியதில்லை, இது ஆக்சுவலா பார்த்த உடனேயே நமக்கு தெரிஞ்சிடும். புரியுதுங்களா? இப்ப நமக்கு இங்க ரெண்டு இல்லையா, இந்த இதை இப்படி கூட மாத்திக்கும், எக்ஸ் மைனஸ் ஒய் ஈக்குவல் டு மூணு, இந்த மைனஸ் மூணு இந்த பக்கம் வந்தா என்ன வருது, பிளஸ் மூணுன்னு வருது. அப்ப நீ பார்த்தவனே சொல்லிடலாமா, ரெண்டு மைனஸ் ஒன்னு ஈக்குவல் டு மூணு, ரெண்டு மைனஸ் ஒன்னு என்னது, ஒன்னு, ஒன்னு நாட் ஈக்குவல் டு மூணு. இது மென்டலாவே கால்குலேட் பண்ணிடலாம், மனக்கணக்கு மாதிரி செஞ்சிடலாம். சோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கிடையாது. புரியுதாடாக்கண்ணா? அடுத்தது பாருங்க, இத ரெண்டாவது எக்ஸ் பிளஸ் ஒய் ஈக்குவல் டு மூணு. அப்ப என்னது, ரெண்டு கூட்டல் ஒன்னு ஈக்குவல் டு மூணு. அப்ப இது சாட்டிஸ்ஃபை ஆகுது, எல்ஹெச்எஸ் ஆர்ஹெச்எஸ் ஒரே மாதிரி வருதா இல்லையா, இடதுகை பக்கமும் வலதுகை பக்கமும் சமமா வரணும், அதுதான் சாட்டிஸ்ஃபை ஆகுறதுன்றது, ரைட்டா? அடுத்தது பாருங்க, ரெண்டாவது எடுக்கணும். அப்ப ஒரு இது வந்துருச்சா, அடுத்தது மூணு எக்ஸ் பிளஸ் ஒய் ஈக்குவல் டு செவன். அப்ப மூணு எக்ஸ் இருக்கிற இடத்துல என்ன போடணும், ரெண்டு, ரைட்டா? பிளஸ் ஒய் இருக்கிற இடத்துல என்ன போடணும், ஒன்னு. மூ ரெண்டு ஆறு, ஆறு கூட்டல் ஒன்னு ஏழு, ரெண்டு பக்கமும் சமமா வருது. அப்ப திருப்தி ஆகுதா, சாட்டிஸ்ஃபை? அப்ப ஒரு கோட்டினுடைய நேர்கோட்டினுடைய சமன்பாடு என்ன, எக்ஸ் பிளஸ் ஒய் ஈக்குவல் டு த்ரீ. இன்னொரு கோட்டினுடைய சமன்பாடு என்ன, மூணு எக்ஸ் பிளஸ் ஒய் ஈக்குவல் டு ஏழு. இந்த ரெண்டு நேர்கோடுகளும் வெட்டி கொள்ளும் புள்ளி தான் என்ன, ரெண்டு கமா ஒண்ணு. அப்ப கரெக்ட் ஆன்சர், அப்ப எது கரெக்ட், உன்னோட ஆன்சர் புரிஞ்சுதா அடிக்கணும். அதனால இது வந்து நான் திரும்ப சொல்றேன், முயற்சி செய்யற குழந்தைங்களுக்காக இப்படி போட்டு காட்டுறதா இருக்கு. ஆக்சுவலா இத பார்த்த உடனே இந்த புள்ளிய பார்த்த உடனே இதுல இதுல சப்ஸ்டியூட் பண்ணி பாருங்க, ரெண்டு இது 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 ஆனா இப்படி மாத்திக்கணும், அப்பதான் டக்குன்னு வரும் உனக்கு. ஈக்குவல் டு த்ரீன்னு போட்டுக்கிட்டு ரெண்டு மைனஸ் ஒன்னு ஒன்னு வர கிடையாது, அடுத்த ரெண்டு பிளஸ் ஒன்னு மூணு வருது. அப்ப இங்க என்னது, மூணு பிளஸ் மூணு பெருக்கள் ரெண்டு ஆறு, ஆறு பிளஸ் ஒன்னு ஏழு. அதனால இதெல்லாம் போட்டு பாக்கணும்ன்ற அவசியமே இல்ல, அப்படின்றதுக்குள்ள செஞ்சிடலாம், ரைட்டா? அதுவும் அதுல செகண்ட்லயே வந்துருச்சு. சரி, இதுலயும் பாத்துரு வேணும்னா உனக்கு புரிதலுக்காக, இது என்னது, மூ ரெண்டு ஆறு. உடனே அந்த ஆறுன்னு வந்த உடனேயே இல்லைன்னு சொல்லிடலாம், ஏன்னா இங்க மூணு இருக்குது, அப்ப எதுவும் கிடையாது. அதே மாதிரி இங்க பாருங்க, ரெண்டு பிளஸ் மூணு பெருக்கள் ஒண்ணு, இப்ப இத வேணா மூணுன்னு மாத்திக்கோங்க, புரியுதுங்களா? இங்க என்னது, ரெண்டு, அடுத்து என்னது, மூணு பெருக்கள் ஒண்ணு மூணு வராது, சோ இதுவும் கிடையாது. மென்டலாவே போடலாம், மனக்கணக்கு மாதிரி போட வேண்டிய கணக்கு தான் இது. ஆனா கொஞ்சம் முயற்சி செய்யற குழந்தைங்க, நீ மொதோதல போடுவா, நான் என்ன சொல்லிக்கேன், டூ மார்க் மாதிரி செய்யணும். இப்ப இந்த ரெண்டு சமன்பாடையும் கொடுத்துட்டு கூட வெட்டு புள்ளி கூட கேட்கலாம், புரியுதுங்களா? டூ மார்க்ல என்ன பண்ணலாம், இப்படி சமன்பாடு கொடுத்து வெட்டு புள்ளி கூட கேட்கலாம். அப்ப நம்ம வந்து சால்வ் பண்ணி கண்டுபிடிக்கணும், இது ரெண்டையும் என்ன பண்ணும்,
தீர்க்கணும். இப்ப சப்ஸ்டியூட் பண்ணோம்ல, இப்ப இது என்ன பண்ணலாம், தீர்க்க வச்சு கூட செய்யலைங்க பாருங்க. எக்ஸ் பிளஸ் ஒய் ஈக்குவல் டு மூணு, மூணு எக்ஸ் பிளஸ் ஒய் ஈக்குவல் டு ஏழு தீர்க்க, புரியுதுங்களா? இப்ப இது என்ன பண்ணலாம், மைனஸ் 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 ரைட்டா, அப்ப இது என்ன ஆயிடும், கேன்சல் ஆயிடும். மூணு எக்ஸ்ல இருந்து ஒரு எக்ஸ் போச்சுன்னா என்னது, ரெண்டு எக்ஸ், ஏன்னா குறிகள் மாறி வருது அதனால கழிக்கிறோம். அடுத்தது ஏழுல மூணு போச்சுன்னா நாலு, என்ன நாலு, மைனஸ் நாலு, புரியுது அடிக்கன்னு. அப்ப இந்த மைனஸ் மைனஸ் என்ன ஆயிடும், கேன்சல் ஆயிடும். அப்ப எக்ஸ் ஈக்குவல் டு நாலு பை ரெண்டு, அப்ப எக்ஸினுடைய மதிப்பு என்ன வருது, ரெண்டு. இப்ப இந்த எக்ஸினுடைய மதிப்பை கொண்டு வந்து இதுல பிரதியிடலாமா, எக்ஸ் பிளஸ் ஒய் ஈக்குவல் டு மூணு, ரெண்டு கூட்டல் ஒய் ஈக்குவல் டு மூணு, ஒய் ஈக்குவல் டு மூணு மைனஸ் ரெண்டு, ஏன்னா இந்த பிளஸ் ரெண்டு இந்த பக்கம் வந்தா என்ன வரும், மைனஸ் ரெண்டு, இப்போ ஒய் ஈக்குவல் டு ஒன்னு. அப்ப வெட்டு புள்ளிகள் என்ன, ரெண்டு கமா ஒன்னு, புரியுதா அடிக்கண்ண? இல்ல மிஸ், எனக்கு சப்ஸ்டியூட் பண்றதை விட தீர்க்க வச்சு நான் கண்டுபிடிக்கிறேன்னா ஒவ்வொன்றையும் தீர்த்து பார்க்கலாம், தீர்க்க வச்சு இந்த வெட்டு புள்ளி வருதா அப்படின்னு பார்க்கலாம். ஆக்சுவலா சப்ஸ்டியூட் பண்ணி பாக்குறது தான் ரொம்ப எளிமையான முறை, ஒரு மதிப்பெண்ணா இருக்கும் பொழுது, புரியுதுங்களா? ஆனா எல்லாருக்கும் அதை சொல்ல முடியாது, அதனால நீ தீர்க்க வச்சு செய்யறதுனாலும் செய்யுங்க. எப்போதுமே ரெண்டு ஆப்ஷன், எதுக்கெல்லாம் அந்த ரெண்டு மெத்தடை யூஸ் பண்ணக்கூடிய பாசிபிலிட்டி இருக்கோ அதுக்கெல்லாம் நான் சொல்லிதான் தரேன். அதனால எப்பவுமே தெரிஞ்சுக்கும், கணக்க விடாத அட்டன் பண்ணாம வராத ஒரு மதிப்பெண் சொல்லிட்டு மனப்பாடம் பண்ணாதீங்க, மெமரைஸ் பண்றீங்க ஒன் மார்க்க, ரொம்ப தப்பு அது, புரிஞ்சு படிங்க சரியாடா கண்ணா. அதனால இப்ப இதுதான் ஆன்சர், சரியா செய்வீங்களா? தேங்க்யூ. டூ மார்க்கா கொடுக்கும்போது தெரியணுன்றதுக்காக தான், ஒன் மார்க் படிக்கும் போதே நிறைய கேதர் பண்ணுங்க, இன்ஃபர்மேஷனை கேதர் பண்ணி பண்ணுங்க.